ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். த கபாலி ஸ்வாக், கபாலி மியூசிக் ரிவ்யூ, ஃபில்லி ஃபில்மி சார்பில். ஃபில்லி ஃபில்மி வீடியோ போட்டாலே உங்களுக்கு ஒரு டிஷர்ட் கிடைக்கும். ஸோ இந்த கபாலி ஸ்வாக் டிஷர்ட் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஃபில்லி ஃபில்மி வெப்சைட் போய் டிஷர்ட் ஆர்டர் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு பாடலை வந்து ரிவ்யூ பண்ணும்போது நம்ம மேலே மண்டைக்கு மேலே ஒரு பல்ப் அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சும் போது எவ்வளோ நாள் தான் விஎஃப்எக்ஸாகவே போகிறது, டேரக்டாகவே உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த வெளிச்சமான ஃப்ரேம் உங்களுக்கு செட் பண்ணி சந்தோஷ் நாராயணன் சொல்கிறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதுனால சனா அப்படின்னு பேரை மாத்திராங்க. அந்த தாடிக்குள்ளே ஏகப்பட்ட இசை ஒழிஞ்சிருக்கு. பேர்லி 10 ஃபிலிம்ஸ் ஓல்டு, 15 ஃபிலிம்ஸ் ஓல்டு அப்படின்லாம் கணக்கு சொல்கிறாங்க. அதுக்குள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இசையமைச்சிருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் இந்த ஓபனிங் சாங் பத்தி பேசி ஆகணும், உலகம் ஒருவனுக்கா ரொம்ப வெயிலா இருக்கு. சோ இந்த பாடல், அதாவது இந்த குவிண்டெசென்ஷியல் சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ சாங் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பிபி அவர்கள் வந்து இப்படி இந்த கர்ஜிக்கும் சும்ம குரல்ல பாடுவாரு, ட்ரைனேஜ்ல இருக்கிற பயணம் தூக்கி அவரை பத்தி எல்லாம் பாடுவாரு, அப்புறம் ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் பாடுவாரு. இந்த மாதிரி சில ஸ்டீரியோடிபிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப சூப்பர் ஸ்டார் அவர்களோட ஓபனிங் பாடல்ல இருக்கும். ஆனா இந்த பாடலோட சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்க்கமான லிரிக்ஸ், இப்படியே மனதை உறக்கும் லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு திரு கபிலன் அவர்கள். இன்ஃபேக்ட் ரொம்ப சிம்பிளா அக்சசிபிளா இருக்கு. இளையராஜா சார் அவரோட காலகட்டத்தில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியே வாழ்ந்துச்சு. பல பேர் ஸ்டுடியோக்குள்ள நின்று பாடுவாங்க, ஏகப்பட்ட பேர் வாசிப்பாங்க. அந்த மாதிரி இந்த குரூப் சிங்கிங் பாடினது மூணு பேர் தான், ஆனால் நிறைய லெவல்ஸ் செட் பண்ணி ஒரு ஊரே பாடின மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காரு சந்தோஷ் நாராயணன் அவர்கள். லைட்டாக ஆரம்பிக்கும் போது என்ன சிவாஜி தீம் வருது கபாலியில் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இன்ஸ்பிரேஷன் இல்லாத இசையே கிடையாது. நம்ம எதை கேட்டு வளர்றோமோ அதுதானே ஆக்டிவ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். குறிப்பாக வந்து ஒரு விசில் போர்ஷன் ஒன்று வருது, ஒரு சின்ன தீம், குட் பேட் அக்லியில் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அவர் எப்பெல்லாம் வந்து ஸ்லோ மோஷன் அப்படி சிகார வாயில வச்சுட்டு நடந்து வந்து வில்லனை கண்ணாலேயே கொல்ல போறாரோ அப்பெல்லாம் இந்த விசில் தீம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு இன்ட்ரோ சாங் ஃபார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது வந்து நம்ம ஓப்பனாகவே ஒத்துக்கணும். பிகாஸ் ஆஃப் த பல்ப் நிறைய வேறு அந்த ஃபேஸ். இந்த வானம் பார்த்தேன் அப்படின்ற பாடல் வந்து இந்த பிரதீப் குமார் இருக்கான் பாருங்க, அந்த மனுஷன் அடுத்த சங்கர் மாதேவனுங்க. என்ன ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ், டியூன் ப்ராக்ரஷன் உங்களால கணிக்கவே முடியாது. அப்படின்னு மேலே போனால் திடீர்னு உள்ள இறங்கும் சறுக்கு மரம் மாதிரி அந்த ஒரு கெஸ்ஸிங் கேம், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து அவரோட டியூன் ப்ராக்ரஷன்ல வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த வானம் பார்த்தேன்ற பாட்டு ஃப்ளூட் போர்ஷன் இஸ் வெரி வெரி இன்ட்ரீகிங். ஸ்ட்ரிங் செஷன் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தவரை அது சாங் இஸ் சூப்பர். அப்படியே கூட லைட்டாக அந்த மவுத் ஆர்கன் வந்து வந்து வராமல் போகுது பார்த்தீங்களா. மிஸ்டர் சந்தோஷ் நாராயணன் இஸ் கேப்பபிள் ஆஃப் அரேஞ்சிங் அ சாங் பை கிவிங் ப்ரையாரிட்டி. எதுக்கு நிறைய நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், எது வந்து கொஞ்சம் லைட்டாக காமிக்கணும், எதோ ஃபுல்லாக காட்டணும். இந்த பாட்டும் வந்து ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஒரு போர்ஷனாக இருக்கும் படத்தில். அடுத்த பாடல் மாய நதி. எங்கள் அப்பாவோட கோபம் மாதிரி இருக்குது இந்த பாட்டு. எப்படின்னா எங்கள் அப்பா கோபத்தை உடனேலாம் காமிச்சிட மாட்டார். ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு வரு, அதுக்கப்புறம் கோவத்தை காட்டுவார், அப்புறம் ஒரு ரெண்டு கெட்ட வார்த்தைகள், அதுக்கப்புறம் தகாத வார்த்தைகள், அதுக்கப்புறம் கையால் அடிக்கிறது, அப்புறம் காலால் ஏற்றுறது. ஸோ சந்தோஷ் நாராயணனோட கோவத்தை சி பாட்டை வந்து நான் எங்கள் அப்பாவோட கம்பேர் பண்ணுறேன். நெல்லிக்காய் மாதிரி ஃபர்ஸ்ட் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் கொடுத்து தண்ணி மட்டும் குடிச்சிங்க இனிச்சிரும். ஸோ மாய நதியும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் அப்படியே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் எப்போ ரிதம்ஸ் ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து பாடல் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. நெருப்புடா சத்தியம் கிழிச்சிக்கணும் போல இருக்குடா, கபாலி ஸ்வாங்கடா, இந்த பாட்டு செம்ம ஹிட்டுடா, அலை வேண்டா அருண்ராஜ் கலை ரொம்ப கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப திரும்ப பாட்டு கேட்டு ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்டடிக்கு அப்புறம் வந்து கபாலி மியூசிக் ரிவ்யூ உங்களுக்காக பண்ணிருக்கோம். சோ ஃபுல்லி ஃபில்மி சார்பில் இந்த மியூசிக் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா உங்களோட வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரியான அப்பாயின்மெண்ட் பேஸ்ட் வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்டில் தான் இட்ஸ் அபிஷேக் ராஜா சைனிங் ஆஃப்ன்றது ரொம்ப பழசா இருக்கு. இந்த லைட்டை தலைங்க எனக்கு ரொம்பவே இருக்குது.